அனைவருக்கும் வணக்கம். பிபிசி தொலைக்காட்சி பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக வெளியிட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ குறித்து கிட்டத்தட்ட 10 நாட்களாகவே மீடியாவில் இதான் ஒரு பேசும் பொருளாக இருக்க பார்க்க முடியுது. பல பேர் அவர்களோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பலர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்துட்டு சொல்லாமல் இருக்காங்கன்னு பார்க்க முடியும். சில பேர் சொல்லியிருக்காங்க, பட் ஒரு வீடியோவில் வந்துட்டு இந்த கருத்தை வந்து ஆழமாக பலர் பேசவில்லைன்னு பார்க்குறேன். என்னன்னு எடுத்து பார்த்தால், ஜென்ரலாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இது வந்து பிரதமர் மோடி அவர்களோட இமேஜை குறைப்பதற்கு இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட இமேஜை குறைப்பதற்கு இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கடைசி ஒரு 1 இயரில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில், உலக அரசியல் லெவலில் இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக வளர்ந்துட்டு இருக்கும்போது, அதுவும் இப்போது உலகத்திலே வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருக்கும்போது, அவர்களுடைய இமேஜை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்த எண்ணத்தோடு இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு செய்திகள் இருக்குது. ஒரு அனலிஸ்ட்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவின் இமேஜை, பிரதமர் மோடி அவர்களுடைய இமேஜை எதற்கு குறைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா, அவர்களுடைய இமேஜை குறைக்க வேண்டும், பிரதமர் அவர்களுடைய இமேஜை குறைக்க வேண்டும் என்பதை விட 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் தேர்தல் வருது, அதில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று பிபிசிக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்ல வரல. பல நாடுகளுக்கு எண்ணம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மேற்கத்திய நாடுகளுக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம், சைனாவிற்கும் அந்த எண்ணம் இருக்கலாம். ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய கடைசி ஒரு 7 வருடங்கள் 8 வருடங்களாக எடுத்து பார்த்தால், குறிப்பாக சைனாவை நம்ம எடுத்துக்கும்போது 2017 நம்ம அந்த டொகாலம் இஷ்யூவில் எடுத்து, கடைசி டிசம்பர் மந்தில் அந்த அருணாச்சல் பிரதேஷில் தவாங்கில் நடந்த இஷ்யூவாக இருக்கட்டும், சீனாவால் இந்தியாவை எதுவும் செய்ய முடியல, இது ஒரு பக்கம். அதே போன்று சரி, சைனாக்கு இந்தியா எதிரிப்பா, நம்ம ஒரேடியாக அமெரிக்கன் பிளாக், வெஸ்டர்ன் பிளாக் அவர்கள் சொல்லக்கூடிய வெளியுறவு கொள்கை பக்கம் நம்ம போயிட்டோன்னா அதுவும் கிடையாது. அமெரிக்காவையும் அவர்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை இந்தியா கிட்ட அவர்களால் சாதிச்சுக்க முடியலன்றிருக்கு. ஏன்னால் இந்தியாவிற்கு இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட், இந்தியாவோட தேவை என்ன முக்கியம், அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை இருக்கும். ஸோ அமெரிக்காவாலையும் அதற்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் இந்தியா கிட்டேருந்து அவர்களுக்கு வேணுங்கிற விஷயம் கிடைக்கலன்னு பார்க்க முடியுது. ஸோ ஒரு இங்கே ஒரு பவர்ஃபுல் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு சைனாவிற்கால ஒரு பவர்ஃபுல் கவர்மெண்ட் இந்தியாவில் இருந்தாங்கன்னா சைனாவிற்கும் பிரச்சனை, அது அமெரிக்காவிற்கும் பிரச்சனை. சைனாவும் அமெரிக்காவும் பல விஷயத்தில் எதிரியாக இருந்தாலும், இருவருமே இந்தியாவில் ஒரு வீக்கான ஆட்சி இருக்கணும், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சி இருக்கணும், ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கணும். ஒரு மெஜாரிட்டி ஆட்சியாக இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கணும். ஒரு 1996லேருந்து 2014 வரைக்குமே கூட்டணி ஆச்சு தான், அதுவும் 96 98 ரொம்ப மோசமாக அந்த ஒரு கிரைசிஸ் இருந்ததுன்னு பார்க்க முடியுது. ஏன்னா 96ல் ஒரு எலெக்ஷன், 98ல் ஒரு எலெக்ஷன், 99ல் இன்னொரு எலெக்ஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தது. அது இந்தியாவிற்கு நல்லதில்லை. ஆனால் அதை தான் மற்ற நாடுகள் இந்தியா கிட்டேருந்து விரும்புவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 2024 தேர்தல் வருவதால் பிரதமர் மோடி அவர்களுடைய இமேஜை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறோங்கும்போது அவருக்கு எடுக்கக்கூடிய வாக்குகள் குறையும் அப்படிங்கிறது இவர்களுடைய எண்ணம். ஸோ ஒரு பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி விட்டாங்க, டாக்குமெண்ட்ரி எங்கள் 99% ஆஃப் பாப்புலேஷன் வந்து பார்க்கவே மாட்டாங்க, ஸோ அதனால் அவர் தேர்தல் தோற்றுருவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. பாகிஸ்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லுவாங்க, ப்ளீடிங் இந்தியா வித் 1000 கட்ஸ் அப்படின்னு ஒரு வியூகம். ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ என்று பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர், எந்த போஸ்ட்னு தெரியல, 1960களில் அவர் இருந்தார். அப்புறம் அவர் தூக்கிலிடப்பட்டார், அது வேற கதை, அந்த அரசியலுக்குள்ளே போவேணாம். பெனாசிர் பூட்டோட அப்பா, அவங்க இறந்து போனாங்களே 2009-10 ஒரு பயங்கரவாத தாக்குதலில். இப்பொழுது பிலவால் பூட்டோ, பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவரோட தாத்தா ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ, அவர் ஒன்று சொல்லுவார், ப்ளீடிங் இந்தியா வித் 1000 கட்ஸ்னு. இந்தியாவை, அதுவும் குறிப்பாக 1965 போருக்கு பிறகு இது ரொம்ப பாகிஸ்தான் கிட்ட ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்க்க முடியுது. என்னென்னா, ஒரு டைரக்ட் போரில் இந்தியாவை பாகிஸ்தானால் தோற்கடிக்க முடியவில்லை. அதனால் ஓகே, டைரெக்டாக போர் போனால் நம்மளால் அவங்க தோக்கடிக்க முடியாது, ஒரு ஜென்ரலாக ஒரு தலையை டைரெக்டாக சீவ முடியாது. அதனால் 1000 காயம் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா, 1000 காயம் உடம்பு ஃபுல்லாக இருந்ததுன்னா அதால் வரக்கூடிய பிளட் லாஸாக இருக்கட்டும், அதனால் பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இருக்கட்டும், அது அவனுடைய உயிர் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் இந்தியா வித் 1000 கட்ஸுங்கிற மாதிரி இது ஒரு பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. சின்ன பிரச்சனை, 1000 பிரச்சனை நாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இந்தியா வந்துட்டு உடஞ்சிரும் அப்படிங்கிறது இவர்களுடைய வியூகம், பாகிஸ்தானுடைய வியூகம். அதற்கு பிறகு தான் அவர்கள் பயங்கரவாதத்தை ஒரு பெரிய ஆயுதமாகவே பாகிஸ்தான் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னு பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு சிமிலரான வியூகம், அடுத்து இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் 2024 அப்படின்னா, சின்ன பிரச்சனை, 1000 பிரச்சனை இந்தியாவிற்கும், ஏன் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் அவர்கள் கொடுத்தால்
இந்த ஆட்சிக்கு ப்ராப்ளம் வரும், அடுத்தவரிடம் ஆட்சி மாறும் அப்படிங்கிற எண்ணம். அந்த 1000 கட்டில் ஒரு கட்டு தான் வந்து இந்த பிபிசியோட டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு கட்டால் எல்லாம் மாறிடுமா அப்படின்னா மாறாது. 1000 கட்டு வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இந்தியாவிற்கு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அவர்களுடைய எண்ணம் இந்தியா எண்ணம் இந்தியாவை அடுத்த ஒரு வருடத்திற்குள் பல பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்பது இது. பிபிசி என்பது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம், முதல் பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த 1.5 வருடத்திற்குள் இது போன்று ஒரு மீடியா மூலியமாக அட்டாக்காக இருக்கட்டும், ஒரு ப்ரொடெஸ்டாக இருக்கட்டும், அது வேறு சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை யார் பண்ணுறா, பிபிசி பின்னணியில் யார் இருக்கா? ஸோ பிபிசி என்னை பொறுத்தவரை இந்த ஒரு டூலாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதற்கு பின்னாடி யார் இருக்கானா அது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஸோ இதற்கு பின்னணியில் சீனாவிற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மறைந்த மூத்த லாயர் ராம்ஜெத் மலானி அவர்களுடைய மகன் மகேஷ்ஜித் மலானி வந்து பிபிசிக்கும் சைனாவிற்கும் இந்த டாக்குமெண்ட்ரி சம்மந்தமாக தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருக்கார், நீத்திக்கோ முந்தா நீத்திக்கோ கொடுத்துருக்கார். ஸோ இதே மாதிரி பார்க்கும்போது பிபிசி என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு மிக க்ளோஸாக இருக்கக்கூடிய ஊடகமாகவும் இருக்குது. ஸோ அமெரிக்காவோட தொடர்பும் இருந்திருக்கலாம், சைனாவோட தொடர்பும் இருந்திருக்கலாம். இது போன்ற நாடுகள் ஒரு ராஜதந்திர ரீதியாக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, பேக்ரவுண்டில் இருந்திருக்கலாம். அமெரிக்கான்னு பார்க்கும்போது டைரெக்டாக கவர்மெண்ட்டோட தொடர்புன்னு சொல்லலாம், அது வந்து டைரெக்டாக சொல்ல முடியலனா கூட அமெரிக்காவில் டீப் ஸ்டேட் என்று ஒன்று இருக்குது. அதாவது கவர்மெண்ட் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் டீப் ஸ்டேட்னா அங்கே இருக்கக்கூடிய லாபி. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பல நாடுகளில் ஆட்சியை கவுத்த பெருமைன்னு சொல்கிறதா அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில, பட் ஓகே அந்த ஒரு நேம் இருக்கக்கூடியவர் ஜார்ஜ் சொரோஸ் அவர் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், இந்தியா மோடியின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாங்கள் $1 பில்லியன் வந்துட்டு உள்ளே இறக்குறோம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு பார்க்க முடியும். நிறையா போராட்டங்கள் இங்கே நடப்பதற்கு பின்னணியில் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டீப் ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டியாக தான் இந்த ஜார்ஜ் சொரோஸ் போன்றவர்களை நான் பார்க்குறேன், அமெரிக்காவோட டீப் ஸ்டேட். ஸோ அவர்கள் பிபிசி பின்னணியில் இருக்கலாம். ஸோ யார் பின்னணியில் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அமெரிக்காவோட டீப் ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லைனா சைனாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ரெண்டு பேருமே கூட பின்னாடி இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெளிவாக இருக்குன்னா, பிபிசி டைரக்டாக இது செய்வதை விட ஒரு பின்னணியில் ஒரு வெளிநாட்டு சக்தியோட தூண்டுதலோட இந்த டாக்குமெண்ட்ரி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனாலிசிஸ். ஆனால் இவர்கள் என்ன செய்தாலும் இந்தியா வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் க்ளவுட் ஜியோ பொலிட்டிக்கல் பவருக்கு இவர்கள் என்னதான் ஃபண்ட் இறக்கி என்னதான் ஒரு ஹிட் ஜாப் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக இமேஜ் டேமேஜ் பண்ணிட முடியாதுன்னு தான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியை கூட அது வந்துட்டு பிரதமர் அவர்களுக்கு இமேஜ் வந்துட்டு ஓ இந்த அளவுக்கு இவர் அட்டாக் பண்ணுறாங்கன்னு இவருக்கு இன்னும் பாசிட்டிவாக தான் முடியுதே தவிர நான் நெகட்டிவாக முடியறதாகவும் இந்த இடத்துல பார்க்கலாம். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு எண்ணங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோடய அனாலிசிஸ். இதை வந்து நிறைய பேர் இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பேசலை, இந்த ஒரு பாயிண்ட் நிறையா இதோட டீட்டெயில்டெலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த பாயிண்ட்டை யாரும் அந்த லெவலுக்கு பேசலை அப்படின்னு நான் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் போட்டேன். நான் இந்த ஆட்சி மாற்றம் தியரி சொல்கிறது நிறைய பேர் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லலாம். ஆனால் இந்த போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நிறையா கண்ட்ரீஸில் ஆட்சி மாற்றம் செய்த ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு பார்க்க முடியுது. இப்போ ஜெலன்ஸ்கி யுக்ரைன் பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல, அவர் வந்து அமெரிக்காவோட ஹெல்ப்போட ஒரு நடந்த ஒரு ஆட்சி மாற்றம் மூலியமாக தான் அவர் பிரசிடெண்ட்டாகவும் வந்தார். சென்றாமல் கேள்விப்பட்டிருக்கோச்சு, ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷா வந்தது வந்துட்டு சைனாவுடைய ஹெல்ப் மூலியமாக வந்தாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஆட்சி மாற்றம் என்பது வந்து ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய விஷயம் ஜியோ பாலிட்டிக்ஸில் உலக அரசியல்னு பார்க்க முடியுது. ஸோ இவர்கள் ரஷ்யாவில் புட்டினை ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அதற்கான வேலைகள் நிறையாவும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு எப்படி ஒரு ரஷ்யாவிற்கு அது பண்ணும்போது இந்தியாவிற்கு அவர்கள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நிச்சயம் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். எல்லா நாடுகளுக்கும் அவர்களுக்கு சார்பான அரசு இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் எண்ணுவார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய அரசு எந்த நாட்டுக்கும் சார்பாக இருக்கக்கூடிய அரசாக இல்லை, ஒரு இண்டிபெண்ட்டாக அவர்களுடைய ஃபாரின் பாலிசியை வகுத்து செய்யக்கூடிய அரசாக இருப்பதால் இங்கே ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்று மற்ற நாடுகள் அமெரிக்கா சைனா போன்ற நாடுகள் விரும்புவது ஒரு நார்மல் ஜியோ பொலிட்டிக்கல் தியரிக்குள்ளே தான் வரும்னு நான் பார்க்குறேன். ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.